ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மைல்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ராகன் பொட்டேட்டோ ஃப்ரை. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேக வைத்த உருளைக்கிழங்கு க்யூப் க்யூபாக நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், 7 to 8 பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், கொத்தமல்லி தலை 1 கை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து கடையிலையும் கிடைக்குது, அப்படி இல்லாதவங்க நம்ம வரமிளகாயை மிக்சியில் பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து நான் 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 3 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் எடுத்து வச்சுருக்கேன், 1 டீஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ் எடுத்து வச்சுருக்கேன், 1 டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இப்போ எப்படின் செய்கிறோன்னு பார்க்கலாம். பேன் ஹீட் ஆனதும் நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் சூடானதும் பொடியாக நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம், அப்புறம் பொடியாக நறுக்கி வச்ச பூண்டு, இதை வந்து லைட்டாக சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு, இந்த மாதிரி வணங்கினா போதும், நம்ம ப்ரௌன் கலரில் ஆக விட வேண்டாம். அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம், அப்புறம் டொமேட்டோ கெட்சப். நம்ம டொமேட்டோ கெட்சப்லாம் போட்டு செய்கிறதுனால குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் க்ரீன் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கிறோம். இதை ஆட் பண்ணிட்டு லைட்டாக சிம்மில் வச்சுக்கோங்க, லைட்டாக ஒரு ஸ்டிர் பண்ணுங்கள். ஸ்டிர் பண்ணோடனையும் நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம், வேக வச்ச பொட்டேட்டோவை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உருளைக்கிழங்கு உடையக்கூடாது, ஸோ பார்த்து ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள். உருளைக்கிழங்கு ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சுருந்தனால இது வேகணும் அப்படின்லாம் எதுவும் அவசியம் இல்லை. நல்லா சிம்மில் வச்சு உருளைக்கிழங்கு டோஸ்ட் ஆகிற வரலும் ஒரு 10 to 15 minutes அந்த டோஸ்டிங் டைமுக்காக வைக்கலாம். நம்ம கஸ்தூரி மேத்தி, அப்புறம் பொடியாக நறுக்கி வச்சு கொத்தமல்லியை ஆட் பண்ணி, இது வந்து நிறைய இந்த கொத்தமல்லி ஆட் பண்ணதுனால அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், சாப்பிடும்போது டேஸ்டியாக இருக்கும். ஆட் பண்ணி நம்ம ஒரு மிக்ஸ் பண்ணி ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ட்ராகன் பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி. நம்ம இதை சர்விங் பவுலில் மாற்றிட்டோம். ஈஸியான ட்ராகன் பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி. இது லன்ச் பாக்ஸ்க்கு ஒரு ஏற்ற டிஷ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மைல்ஸ் கிச்சன்.